வெல்கம் டு மாசா ஐஏஎஸ் அகாடமி. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பர்சன்டேஜில் இருக்கிற மாடல் 4 க்வெஸ்சன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, ஆல்ரெடி நம்ம வந்து பேசிக்ஸ்லேருந்து மாடல் 3 வரைக்கும் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள வாங்க, அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே புரியும். சரியா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, எ பர்சன் கேவ் 20% ஆஃப் ஹிஸ் இன்கம் டு ஹிஸ் எல்டர் சன், 30% ஆஃப் த ரிமைனிங் டு த யங்கர் சன், அண்ட் 10% ஆஃப் த பேலன்ஸ் ஹி டொனேட்டட் டு எ ட்ரஸ்ட். ஹீஸ் லெஃப்ட் வித் ₹10,080 ஹிஸ் இன்கம் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஒருவர் தனது வருமானத்தில் 20% மூத்த மகனுக்கும் மீதமுள்ள பணத்தில், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இந்த ரிமைனிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? இந்த கொஸ்டின்ல மீதமுள்ள பணத்தில் 30% இளைய மகனுக்கும் மற்றும் மீதமுள்ள பணத்தில் 10% தொண்டு நிறுவனத்திற்கும் கொடுக்கிறார். அவரிடம் ₹10,080 மீதமுள்ளது எனில் அவரின் வருமானம் என்ன அப்படின்னு சொல்லி க்வெஸ்சன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த க்வெஸ்சன் பார்த்தீங்க அப்படின்னா, எ பர்சன் கேவ் 20% ஆஃப் ஹிஸ் இன்கம் டு ஹிஸ் எல்டர் சன், 30% ஆஃப் த ரிமைனிங் வந்தாலே 100 இது என்ன பண்ணிடணும், சப்ட்ராக்ட் பண்ணிடணும். சரியா? ஸோ 100 20 சப்ட்ராக்ட் பண்ணால் 80, ஸோ 80%, ஸோ 80/100. அப்போ இந்த 30 நீங்கள் என்ன பண்ணணும், 100 சப்ட்ராக்ட் பண்ணிடணும், ஸோ 70/100. சரியா? அப்போ இந்த 10 என்ன பண்ணணும், 100 சப்ட்ராக்ட் பண்ணிடணும், ஸோ 90/100. இன்ட்டு ஏதோ ஒரு அமௌண்ட் இருக்குல்ல, அவர் வாங்கின சம்பளம், அம்பளம், இதெல்லாம் இந்த சம்பளம் இது எல்லாத்தையும் நம்ம பர்சன்டேஜ் பண்ணோம் அப்படின்னா மீதி எவ்வளோ இருக்குதான், 10,080 இருக்குதான். சரியா? அவரின் வருமானம் என்ன, அந்த எக்ஸ் என்ன, நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? அப்போ இது கேன்சல் பண்ணிக்கலாம், அந்த 00 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இது டேரெக்டாக கேன்சல் பண்ணி பாருங்கள், 1/8, ஸோ 1/8 மீது 2 20, 2/8 16, மீதி எவ்வளோ இருக்கும், 48, ஸோ 6/8 48 0. திரும்ப 7 கேன்சல் பண்ணிக்கோங்க, ஸோ 1/7 மீது 56, 8/56 0, ஸோ 9 கேன்சல் பண்ணி உங்களுக்கு கிடைக்கும், 20/18 0 20. ஸோ 20 இங்கே எத்தனை 0 இருக்குது, 3 0 இருக்குது. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 20,000. சரியா? டக்குன்னு ஆன்சரை போட்டுடலாம். அந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ரிமைனிங் வந்துச்சுன்னா ஒரு மாடலில் செய்வோம், இல்லைன்னா மொத்தத்தை நம்ம ஆட் பண்ணால் போது நம்ம என்ன பண்ணலாம், ஆன்சர் வந்து எடுக்கலாம். ஸோ ஆப்ஷன் 4. சரியா? ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், ராதா ஸ்பெண்ட்ஸ் 40% ஆஃப் ஹர் சேலரி ஆன் ஃபுட், 20% ஆன் ஹவுஸ் ரெண்ட், 10% ஆன் என்டர்டைன்மெண்ட், அண்ட் 10% ஆன் கன்வீனியன்ஸ். இஃப் ஹர் சேவிங் அட் த எண்ட் ஆஃப் எ மந்த் ஆர் 1,500, தென் ஹர் சேலரி பெர் மந்த் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ராதா தனது வருமானத்தில் 40% உணவிற்கும், 20% வீட்டு வாடகைக்கும், 10% பொழுதுபோக்கிற்கும் மற்றும் 10% இதர செலவிற்கும் செலவழிக்கிறார். இறுதியாக அவர் 1,500 சேமித்தால் அவரின் மாத வருமானம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் ரிமைனிங்கிற வேடி இல்லை. ஸோ டோட்டல் பர்சன்டேஜ் என்ன பண்ணால் போதும், ஆட் பண்ணால் போதும், 40, 20, 60, 70, 80%. ஸோ 80% அவர் என்ன பண்ணிட்டா, செலவு பண்ணிட்டான். 80% என்னது, செலவு பண்ணிட்டா, எக்ஸ்பென்ஸ். ஸோ மீதி இருக்கிற 20% வந்து என்னது, சேவிங்ஸ். ஸோ 20% எவ்வளவு, 1,500. சரியா? ஸோ 20% ஃப்ராக்ஷன் வேலை என்னன்னு நமக்கு தெரியும் அப்படின்னா 1/5 அப்படிங்கிறது 1,500. ஸோ 1/5 அப்படிங்கிறது 1,500. நமக்கு எத்தனை பங்கு தேவை, 5 நமக்கு தேவை. ஸோ அப்போ 2 எவ்வளவு, 3,000. கரெக்டாக 2 அப்படிங்கிறது வந்து என்னது, 3,000. 4 அப்படின்னு ஆயாச்சுன்னா இன்னொரு 3,000 ஆட் பண்ணிடுவோம், 6,000. அது கூட இன்னும் 1. சரியா? 1,500. அப்போ 4+1 தான் நமக்கு 5 கிடைக்கும். ஸோ 5 எவ்வளோ இருக்கும், 7,500 கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து என்னது, 7,500. சரியா? நீங்கள் செயின் ரூல் வச்சு இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். அது எப்படி சால்வ் பண்ணுவீங்க, 20% வந்து 1,500 அப்படின்னா இன்கம் வந்து 100% எவ்வளோ நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணுவீங்க, இதை செயின் ரூலில் என்ன பண்ண சொன்னேன், கிராஸ் மல்டிப்ளை பண்ண இப்போ சொன்னேன். ஸோ 20 × x = 100 × 1,500. அப்போ 0, இந்த 0 கேன்சல் ஆகும். ஸோ 1/2 2 2 10 0. ஸோ 5 × 15 கிடைக்கும். ஸோ 5 × 15 75. ஸோ 2 0, 7,500 கிடைக்கும். ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம், ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ராக்ஷன்ஸ் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ பேசிக்ஸ் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ பிளேலிஸ்ட்டில் நீங்கள் போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பேசிக்ஸ் நல்லா படித்தாலே நம்ம எல்லா க்வெஸ்சன்ஸ் என்ன பண்ணலாம், ரொம்ப ஈஸியாகவே சால்வ் பண்ணலாம். தேர்ட் க்வெஸ்சன் பாருங்கள், த மந்த்லி இன்கம் ஆஃப் எ பர்சன் வாஸ் 13,500,
அண்ட் ஹிஸ் மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் வாஸ் 9000. நெக்ஸ்ட் இயர் ஹிஸ் இன்கம் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 14% அண்ட் ஹிஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 7%. த பர்சன் இன்க்ரீஸ் இன் ஹிஸ் சேவிங்ஸ் வாஸ் சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மந்த்லி இன்கம் ஆஃப் எ பர்சன், இன்கம் வந்து எவ்வளவு 13,500, எக்ஸ்பென்ஸ் வந்து எவ்வளவு 9,000. ஸோ சேவிங்ஸ் நமக்கு எவ்வளோ இருந்திருக்கணும், அங்கே 4,500 என்ன இருந்திருக்கணும், சேவிங்ஸ் இருந்திருக்கணும், கரெக்டா. நெக்ஸ்ட் இயர் இஸ் இன்கம் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 14%, இந்த 13,000 வந்து என்னாகுதான் கூடுதான், சரியா. அப்போ 14%ங்கும்போது 13,500 10% அப்படிங்கும்போது 1,350, கரெக்டா. ஸோ 1% 135, அப்போ 4% 5×20 0, முன்னாங்க 12×14 மீதம் 1 1 4 1 ஆச்சு 540. ஸோ கூட்டினீங்க அப்படின்னா 0 9 10 13 மீதம் 1 3 5 1 15,390 அவரோட இன்கம் இருக்கும், சரியா. அண்ட் ஹிஸ் எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் பை 7%, அப்போ 9×7 63, ஸோ 630. ஸோ 0 3 6 9,630 இருக்கும். என்ன கேட்டிருக்காங்க, த பர்சன் இன்க்ரீஸ் இன் ஹிஸ் சேவிங்ஸ் வாஸ், அப்போ சேவிங்ஸ் எவ்வளோ கண்டுபிடிங்கிறது கழிச்சா போதும்ல. ஸோ 9,630 இங்கே கழிச்சிங்கன்னா 0 6 13 கழிக்கணும். ஸோ 4 3 7 14 9 கழிச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், 5 கிடைக்கும். ஸோ 5,760 இருக்கும், சரியா. ஸோ நம்ம இது ஈஸியாக செயின் ரூல் மூலியமே சால்வ் பண்ணிடலாம். 4,500 அப்படிங்கிறது 100% அப்படின்னா 5,760 அப்படிங்கிறது எத்தனை சதவீதம், நம்ம செயின் ரூல் என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணலாம். ஸோ என்ன பண்ணுவீங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஸோ 4,500 இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100 இன்ட்டு 5,760. அப்போ என்ன பண்ணுங்க, 2 0 2 0 கட் ஆயிருமா. ஸோ 9×5 45, 1×5 1×5 மீது 26 26, 5×25 2×10. ஸோ 9 நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 1×9 9 மீது 2 இருக்கும் 25. ஸோ 25 ஈரம்போதா 18 72 இருக்கும். ஸோ 8×72 ஸோ 128 கிடைக்கும், சரியா. ஸோ 4,500 அப்படிங்கிறது 100% அப்படின்னா இந்த 5,760 அப்படிங்கிறது 128%. அப்போ எவ்வளோ சதவீதம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 28% நமக்கு என்ன ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு, சரியா. இந்த கொஸ்டின் ஈஸி தான், கால்குலேஷன் உங்களுக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ ஸ்பீடாக செஞ்சீங்கன்னா டக்கு டக்குன்னு என்ன பண்ணலாம், முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், சரியா. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, இவன் த 10% ஆஃப் ஏஸ் இன்கம் இஸ் ஈக்குவல் டு 15% ஆஃப் பிஸ் இன்கம் இஸ் ஈக்குவல் டு 20% of C's income, if sum of their income is ₹7,800, then B's income is, அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஏயின் வருமானம் 10%, பியின் 15% வருமானம், சியின் 20% வருமானம், அவர்களின் மொத்த வருமானம் 7,800 எனில் பியின் வருமானம் என்ன, அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 10% ஆஃப் ஏ, ஸோ 10% ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 20% ஆஃப் பி is equal to, sorry, 15% of B is equal to 20% of C, is equal to என்னது 20% of C, அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு என்ன இருக்கும், 10A is equal to 15B is equal to 20C இருக்கும், கரெக்டா. இப்போ நீங்கள் இதை கேன்சல் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, ஈக்குவலாக தானே இருக்குது. ஸோ 2×10 ஸோ 2A 3×15 ஸோ 3B 4×20 4C கிடைக்கும். இது நீங்கள் ஏ பை பியில் எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏ பை பியில் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 3/2 கரெக்டாக. அதே மாதிரி இதை பி பை சி நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கும், 4/3. ஸோ ஏன் நம்ம இந்த மாதிரி எழுதியிருக்கோம் அப்படின்னா, நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ ஏஸ்டு பி வந்து 3:2 இருக்கும், அதே மாதிரி பிஇஸ்டு சி வந்து என்ன இருக்கும், 4:3 இருக்கும். ஸோ இந்த இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஏஇஸ்டு பிஇஸ்டு சி வந்து ரேஸை கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஏஇஸ்டு பி வந்து 3:2, பிஇஸ்டு சி வந்து 4:3, அப்படின்னு அப்படிங்க எப்படி தான் மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஸோ ரேஷியோ கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம், ரேஷியோ அண்ட் ப்ரொபோசன் ஒரு டாபிக், அதை பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோசன் எல்லாமே ஈஸியாக சால்வ் பண்ணலாம், சரியா. ஸோ அப்போ நமக்கு ஏயோட வேல்யூ நமக்கு என்ன இருக்கும், 3×4 இருக்கும், பியோட வேல்யூ என்ன இருக்கும், 4×2 இருக்கும்.
சியோட வேல்யூ என்ன இருக்கும், 2 × 3 இருக்கும். ஸோ கேன்சல் பண்ணலாம், 2 × 4 = 1 × 2 = 1 × 2. ஸோ 6:4:3 இருக்கும். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, பியின் வருமானம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா 13x, மொத்த வருமானம் 13x அப்படிங்கிறது 7800. ஸோ இந்த ரேஷியோ நீங்கள் நம்பர் எடுத்து அப்படி தான் எழுதுவீங்க, 6x, 4x, 3x. அப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா தான் நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 7800 கிடைக்கும். ஸோ அதான் நான் கூட்டி என்ன பண்ணியிருக்கேன், 13x அப்படிங்கிறது 7800 போட்டிருக்கேன். ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும், 600 கிடைக்கும். இப்போ எக்ஸ் 600 கிடைச்சதுக்கு அப்புறம் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, பியின் வருமானம் கேட்டிருக்காங்க. ஸோ பியின் வருமானம் வந்து 4x. ஸோ 4 × 600, 6 × 24 நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 2400 கிடைக்கும். சரியா, ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க. துளசிராம் சேலரி இஸ் 20% மோர் தேன் தட் ஆஃப் கஷ்யப் இஃப் துளசிராம் சேவ்ஸ் ரூபீஸ் 720 விச் இஸ் 4% ஆஃப் இஸ் சேலரி தென் கஷ்யப் சேலரி இஸ் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ராதாவின் வருமானம் ராணியின் வருமானத்தை விட 20% அதிகம். ராதா ரூபாய் 720 சேமிக்கிறார், அது அவரின் வருமானத்தின் 4% எனில் ராணியின் வருமானம் என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, துளசிராம் சேலரி இஸ் 20% மோர் தென் கஷ்யப் அப்படின்னு இருக்குது. ஸோ துளசிராம் கஷ்யப் ரெண்டு பேரும் எடுத்துக்கலாம். ஸோ துளசிராம் சேலரி இஸ் 20% மோர் தென் கஷ்யப். அப்ப நம்ம இந்த மாதிரி தான் எழுதுவோம். ஸோ கஷ்யப்புக்கு வந்து 100 இருந்துச்சுன்னா துளசிராம்க்கு எவ்வளவு இருக்கும், 120 அப்படின்ட்டு இருக்கும். சரியா, ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இஃப் துளசிராம் சேவ்ஸ் ரூபீஸ் 720 விச் இஸ் 4% ஆஃப் இஸ் சேலரி. அப்போ 4% வந்து 720 அப்படின்னா அவரோட சேலரி எவ்வளோ இருக்கும், 100% இருக்கும். அப்போ 100% நீங்கள் என்ன பண்ணோம், எவ்வளவு நீங்கள் கண்டுபிடிங்க. சரியா, கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவீங்களா. ஸோ 4 × x இஸ் ஈக்குவல் டு 100 × 720. ஸோ ஜீரோ கேன்சல் பண்ண முடியாது. ஒரு நாள் நாலு என்னாங்க 32. ஸோ 18000 இருக்கும். ஸோ 18000 யாரோட சேலரி, துளசிராமோட சேலரி. நம்ம கொஸ்டின் இருக்காங்க, கஷ்யப்போட சேலரி கேட்டிருக்காங்க. ஸோ கஷ்யப் சேலரி வந்து 20% வந்து இதில் வந்து கம்மி அப்படிதானே. அப்போ 18000 20% போடுவீங்க, 1/5 போடுவீங்க. ஸோ ஓரஞ்சு 5 30. ஸோ 6 × 30 நான் தப்பாக போட்டிருக்கேன். ஸோ 1/5 ஆக்சுவலாக நம்ம வந்து இதில் எடுக்க மாட்டோம். ஸோ 120% நமக்கு எவ்வளோனா 18000. சரியா, ஸோ 120% நமக்கு எவ்வளவு, 18000. ஸோ இது என்ன பண்ணுங்க, 100% என்ன பண்ணுங்க, கண்டுபிடிச்சிருங்க. ஸோ இது கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ 120 × x = 18000 × 100. சரியா, ஸோ 0 0 நம்ம கட் ஆகும், 1 12 12 1 12 12 5 12 60. ஸோ நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 15000 நமக்கு கிடைக்கும். சரியா, ஸோ ஆன்சர் நமக்கு என்ன போட்டுருவீங்க, 15000 வந்து போட்டுருவீங்க. சரியா, ஸோ இந்த 5 கொஸ்டின்ஸ்லுமே நமக்கு வந்து பர்சன்டேஜில் செயின் ரூல் வந்து அப்ளை ஆகுது. ஸோ செயின் ரூல் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஃப்ராக்ஷன் தெரிஞ்சுக்கோங்க, என்ன பண்ணலாம் ஈஸியாக சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.